என் அன்பு குழந்தையே, எனக்கும் உனக்கும் இந்த பந்தம் பல ஜென்மங்களாய் தொடர்ந்து வரும் பந்தம். முற்பிறவிகளில் நீ எப்படி இருந்தாய், இனி வரும் பிறவிகளில் நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்பது எனக்கு தெரியும். நற்பண்பும் நற்குணமும் ஒருவரை அவர் வாழ்க்கையில் உயர்த்தி என்றும் சிறப்பாக வாழ வைக்கும் உன்னதமான குணங்கள். அந்த நற்குணமும் நற்பண்பும் உன்னிடம் உள்ளது. அதுவே எப்போதும் உனக்கு மன நிம்மதியை அளிக்கும். ஆனாலும் நீ அந்த மன நிம்மதியை இழந்து தவிக்கிறாய். ஏன் தெரியுமா? நீ என்னை மறந்துவிட்டாய். நான் எப்போதும் உன்னுடனேயே இருப்பதையும் கூட நீ மறந்துவிட்டாய். அதனால்தான் வாழ்க்கையில் விரக்தி என்ற வேறு பாதையில் சென்று கொண்டு இருக்கிறாய். நீ இப்போது திரும்பிப்பார். நான் உனக்காக வகுத்து கொடுத்த அந்த நல்ல பாதை தெரியும். திரும்பி வா. நான் காட்டிய அந்த நல்ல பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள். அதன் வழியே செல். என் மீது நம்பிக்கையை வை. என் சாயப்பா என்னை காப்பாற்றுவார். என் எதிர்காலத்தில் நான் சிறப்பாக வழிகாட்டுவார் என்று எண்ணி என்னை பக்தியோடு வணங்கி வா. மனம் தளராமல் நல்ல பாதையில் தொடர்ந்து சென்று முயற்சியை செய். வெற்றிக்கனியை நான் உன் கையில் கொடுப்பேன், இது உறுதி. ஆகவே சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சாய்ராம்.